ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் குட் ஈவினிங் மக்களே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ருதி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்காக எப்படி லிப் வரையிறது அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் இருக்காது, ஒரு பிகினருக்கு எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம இதில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நார்மலாக எல்லாருமே வந்து லிப் எப்படி வரைவாங்க அப்படின்றது வந்து இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதில் நார்மலாக லிப் வரைஞ்சிட்டு கலர் அடிப்போம், ஷேடிங் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ரியலிஸ்டிக்காக லிப் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ ரெண்டு பக்கமும் மவுண்டன் மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுட்டு நடுவில் வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அதே வி ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டு கீழே தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நான் ஃபுல் லிப்பும் வரையாமல் மிடில் பார்ட்டை மட்டும் கொஞ்சம் டார்க்கனாக வரைஞ்சிட்டு மித்த பார்ட்டை லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நான் ஷேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் வந்து ஷேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ பிளெண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்பீங்க. ஸோ ப்ரெஷ் வச்சு தான் பிளெண்டிங் பண்ணணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது, இது சாதாரண பெயிண்டிங் ப்ரெஷ் தான். உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பட்ஸ் வச்சே பண்ணலாம், ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ இப்போ நான் நடு பாட்டை வந்து நல்லா கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் பட்ஸ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன், ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ கீழே வந்து நான் டார்க்காக வரைஞ்சிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த இடத்தையும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நடுவில் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஷேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் வரைஞ்ச லிப்பை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் லிப்புக்குள்ளே. ஸோ வந்து அந்த லிப்பு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்கு வந்து இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது வந்து அது ரொம்ப லைட் ஷேடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, வரைஞ்சதும் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சிட்டிங்கனாலே வந்து பாதி ட்ராயிங் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் கார்னர்ஸில் நல்லா டார்க் பண்ணிவிட்டு மொத்த ட்ராயிங்குமே ஃபுல்லாக வந்து அவுட்டர் லைனில் இன்னும் நல்லா டார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்க்க இப்போ வந்து ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.